அங்கு வருபவர்கள் உண்டோ? ஆலமரம் என்று சொல்லக்கூடிய பெருத்ததோர் விருட்சிகம், ஆலமரத்திலே கிளையோடு இலையும் பூ பழங்கள் காய் இருந்தால் காயாகப்பட்டது பலர்ந்தால் அந்த பழத்திற்கு எத்தனையோ சுத்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பட்சிகள் எல்லாம் வந்து அந்த கனியை சாப்பிட்டு சந்தோஷமாக விளாவிக்கொண்டிருந்து அங்கிருந்து செல்லுமா? ஆனா அந்த ஆலமரத்திலே ஒரு கிளை இல்லாமல் பூ பழங்கள் இல்லாமல் போனா அங்கு ஏதாவது ஒரு பட்சிகள் வருமா? என்ன வராது. அத்தன்மை போல இந்த அம்பிக பைரவி திருசூலி சாமண்டி ஜகக்காரணி பரிபூரணி லோகநாயகி என்று சொல்லக்கூடிய 1008 அவதாரத்திலே ஓர் அவதாரமாக விளங்கக்கூடிய இந்த அம்மனுடைய திருவிழாவிற்காக நம்மளும் கிராமிகள் என்று சொல்லக்கூடிய தெற்கூத்து விட்டிருக்காக அப்படி தெற்கூத்து விடுத்திருந்தாலும் நம்மளும் பட்சிகளை போல சுத்துவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பட்சிகள் எப்படி வருகிறதோ அத்தன்மை போல நம்ம வந்திருக்கிறோம். நம்மளுடைய சிற்றுரை முடித்த ஆலமரம் போல் இந்த மக்கள் எல்லாம் இந்த ஊர் கிராமத்தில மக்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே, ஆலமரம் போல் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நம்மளுடைய கதை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய கதை முடித்து விட்டு பட்சிகளை போலவே நம்மளும் பறந்து சென்று விடுவோம். அப்படி நேரத்திலே இத்தோற்றத்தோடு வந்திருக்கிறேனே, நான் யாரு, எதற்கு வந்தேன், பெயர் என்ன, வந்திருக்கிற நோக்கம் என்ன என்பது விளக்கம் சொன்னாங்க. புரியும் அப்படியா? ஆகட்டும். அலைக்கடலில் காலையில ஒரு 5 மணிக்கு வாய்மார்கள் எல்லாம் ஆட்ட மாத்துட்டு அந்த பக்கம் வருவாங்க. லிட்டர் கணக்க ட்ரம் கணக்கா கொடுக்கறவங்க வளர்ந்து போன அருவா முக்கிய
என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை ஆட்டினே இருக்கணும். நான் யாரை திருமணம் செய்திருக்கிறேன்? பட்சி வாகனம் ஏறக்கூடிய அச்சுதன் தனக்கு பாரி, அச்சுதன் தனக்கு பாரி, வைகுண்ட வாசர், உலக ரட்சகர், பத்து அவதார மூர்த்தி, நாராயணன், கண்ணன், முகந்த, நீல வினோதன், பச்ச திருமேனியன், பவளவாயன், சங்கரன், பவளவாயன், பவளவாயன் பவளவாயன் அப்புறம் பவளவாயன் முத்து. ஆனா முத்து, வைடூரியம், கெம்பு, கோமேந்தகம், பவளம், இப்படி சொல்லக்கூடிய எவ்வளவு நேரத்துக்கு கோமி இல்ல கோமேந்தகம், ஆமா, சரி, 32 வைரக்கற்கள், அதில் ஓர் வாய், வாயோ குத்தி பச்சைக்கல்ல, 300 வைரக்கல்ல, அதுல ஒரு புழுக்குக்கல்ல, அந்த கல் வச்சிருக்கிறவங்க அது என்னுடைய கணவருடைய வாயோ. வாயோ எப்படி தெரியுமா? பவளவாய் செங்கண்ணன், கமல செங்கண்ணன், கமல செங்கண்ணன் அப்படி சொல்லக்கூடிய என்னுடைய கணவருக்கு 10 அவதாரங்கள் உண்டு. 10 அவதாரம் 108 பேர் கொண்ட என்னுடைய கணவரோ ஸ்ரீ ஹரி வைகுந்த வாசர் நாராயணன். ஆமா கண்ணே, இருந்தாலும் இந்த தினத்திலே என்னுடைய பதியானவர் என்ன காரணம் என்று தெரியவில்லை. என்ன அழைத்திருக்கிறார்? கூப்பிட்டு முடியல காக்கா முடியல என்ன கூப்பிட்டு இருக்கார். சீக்கிரமாக சென்று என்னுடைய கணவருடைய பாதத்தை பணிந்து என்னுடைய பதியானவரை இன்று அழைத்திருக்கிறார். சீக்கிரமாக சென்று பாதத்தை அணிய வேண்டும். அப்படி இருக்கிற வேலைகளை அரு மையாந்து செல்லக்கூடிய செங்கல் எடுத்து போட்டு ஏறி நின்னாதான் மூஞ்சி கரெக்டா நிக்கிறேன். சாமி மாயவலி ரகுராம அருகில் என் மஞ்சளைகள் பறந்தோட நெஞ்சில் மாமா கருத்தில் வாவா, நாயகனை என்னாவில் இருக்க வாவா, ஆயர் குலத்தில் உதித்தவனே ஆயானேயா, எனக்கு அன்புடன் ஏறி வந்து அருள் செய்வா என் மன்னவா.
நம்ம இருவர்களும் சந்தோஷமாக கொஞ்சுகின்ற போது இவர்களுக்கு என்ன பொறாமை? ஏண்டி அவங்களுக்கு மட்டும் தூங்கும் போது கண் முழிக்காதா? ஆமா, தூங்கியா கண் முழிக்காதா? இருந்தாலும் கணவருடைய பாதத்திற்கு ஒரு மனைவியாகப்பட்டவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்பதற்காக நான் கொஞ்சிக் கொண்டிருக்கிறேன். இவர்களுக்கு என்ன என்மையில் வருத்தம் இவர்களுக்கு? அதனாலதான் வீதியில கொஞ்சம் கூடாது, வீட்டுல கொஞ்சணும். அப்படியா? வீட்டுல படுக்க மட்டும் தனியா தூக்கி தெருவில் வந்தா கொஞ்சற சாமி. இருந்தாலும் இப்ப இன்று தினத்தில எங்க கொஞ்சுவது? அரண்மனையில் கொஞ்சினா யாராவது பார்ப்பார்களா? கணவருடைய பாதத்திற்கு பன்னீரால் பாதத்து கிளவி பட்டு பதமரால் துடைத்து மல்லை முல்லை இருவாட்சி கோம்பு செந்தாமரை வெற்றி வேப்பார்கள். கோம்பு செந்தாமரை வெற்றி வேல் பாதித்தாலும் வேண்டிய மலர்கள் எல்லாம் பாதத்திலே கொண்டு வந்து வைத்து சிரம் தாழ்த்தி கரங்குப்பி கணவனே கண் கண்ட தெய்வம் என்று பணிந்திருக்கிறேன் சுவாமி. தேவி, என் பாதத்தை பணிந்தபடினாற்று இந்த நாராயணனுடைய அருளால் நலம் நலம் பெறுவாயாகில். அப்படியா கண்ணே சாமி? உன்னை அழைத்த காரணம் எதற்காக தெரியுமா? எதற்கு? இன்று வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் தேவர் சபை நான் போக வேண்டும். வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் அரண்மனையில் இருந்து இருவர்களும் சந்தோஷமா அப்படி இப்படி பண்ணணும்ன்றீங்களா? ஏடி வெள்ளிக்கிழமை அடி போய் செய்வாங்க. ஏடிங்க பைங்க, அவளுக்கு எப்ப வேண்டாலும் செய்வா சாமி, உனக்குதான் கமஞ்சாஞ்சி போய் செய்யலாம். தேவரகசியம் பேசுவதற்காக தேவர் சபைக்கு நீங்க போறீங்க? ஆமா. அப்படியா? நான் எப்ப கூப்பிடுறோ அப்ப வரணும். அப்படியா சாமி? நீங்கள் சென்று செல்கின்ற இடத்தில் யாதொன்று குறையில்லாமல் அப்படியே மீண்டும் அரண்மனை திரும்புங்கள் சாமி. சென்று வாங்க. ஆமா, நம்ம ரெண்டு பேரும் பேசிருக்கும் போது என்னங்க வந்து நிருபம் விளைகிறது? கடிதம். இது எடுத்து அழகாக படி. இதுங்களா இவத்துல படுக்கட்டுமா? படி இதற்கு எழுத்தலாம். This is All India Radio. விபத் மார்த்திகின் வரத்துக்கொள்ள பொறுப்பு நிலையம். செய்திகள் வாசிப்பது புட்ராம் செட்டி அவங்க சம்பி சுண்ணாம்பு சூத்தன். சென்னையிலிருந்து மூன்று கொசுக்கள் காணாமல் வந்துவிட்டது. இந்த கொசுவை உயிரோடு பிடித்து தருவர்களுக்கு மூன்று கிளாஸ் குழம்பும் ரெண்டு ஒன்றை களியும் கொடுக்க ஆணையிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கொசுவை உயிரோடு பிடித்து தந்தால் ஒரு அப்பளக்கட்டு ஃப்ரீயாக தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். சேலத்திலிருந்து சென்னை புறப்பட்டு கொண்டிருந்த ட்ரெயினை ஓடி வந்த கொசுக்கள் இடித்து நான்கு பெட்டிகள் கவிழ்ந்து விட்டது. இன்ஜின் படுகாயம் அடைந்தது. படுகாயம் அடைந்த இன்ஜினை ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இடித்த கொசுவை பட்டையில் பெண்டெடுக்க சேர்க்கப்பட்டிருக்கிறது. பட்டையில் பெண்டெடுக்க சேர்க்கப்பட்டிருக்கும் கொசு இன்னும் இரண்டு ஒரு நாட்களில் ரிலீஸ் செய்யப்படும் என்று பட்டறை ஓனர் அவர்கள் அதி பயங்கரமாக தெரிவித்துள்ளார். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். வாஷிங் பவுடர் நிர்மா உனக்கு செய்திகள் தொடர்கிறது. இரமத்தூர் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த 70 வயது இளம்பெண்ணை ஓடி வந்த கொசுக்கள் கடித்து அவள் 6 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார் எமக்கு செய்தி வந்திருக்கிறது. 70 வயசு. இதையொட்டி இரமத்தூர் போலீஸ் அதிகாரிகள் இந்த கொசுவை தீவிரமாக வலைவீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஊத்தங்கரை சங்கர் கப்பலில் பொறித்து வைத்திருந்த அப்பளக்கட்டுகள் சரிந்து 4 சப்ளர் மரணம், 1 சப்ளர் படுகாயம். இதையொட்டி ஊத்தங்கரை போலீஸ் அதிகாரிகள் சரிந்த அப்பளங்களை தீவிரமாக விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். விசாரணையின் போது ஒரு அப்பளம் தண்ணீரில் இருந்து வசவசை என்று போய்விட்டதால் ஹோட்டல் முதலாளி மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு
அறிக்கை வருகிற 21ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வணக்கம். எமது செய்தி அறிக்கை இத்துடன் முடிவடைந்தது. அடுத்து ஒளிபரப்பு சாணி போற நேரத்துக்கு போறோம். பின்போடு பக்க திருப்பி படி வினால பக்கமா. ஆமா மகாராஜா ராஜஸ்ரீ மகாகணம் பொருந்திய இந்த தெய்வலோகத்தை நீதியோடு கூடி ராஜபரிபாலம் செய்து வரக்கூடிய தேவேந்திர மன்னன் எழுதிய நிருபம் என்னவென்றால், என்ன இத்தனை நாட்களாக வாராவாரம் தேவர்கள் வருவீர்கள், தேவரகசம் பேசுவீர்கள், தேவாமிர்தம் உண்டுவிட்டு அவரவர் அரண்மனை சென்று விடுவீர்கள். ஆனால் வருகிற வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் இந்த தேவர் சபையோ விதமாக கூட போகிறது. எப்படி? நீங்கள் அனைத்து பேர்களும் தேவர் சபை வர வேண்டும். ஆனால் அவரவருடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ஏதோ ஒரு குழந்தையை அழைத்துக் கொண்டு தெய்வலோகம் வர வேண்டும். இப்படிக்கு தேவேந்திரனுடைய கை ஒப்பந்தம். குழந்தையோடா? தேவர்கள் வர வேண்டிய இடத்தில் குழந்தைகளா? ஆமா ஆமா ஆமா. கொழுந்தியால கூட்டின் ஒரு குழந்தையை அழைத்துக் கொண்டு திருவிழாவுக்கு போறோம். போறோம் திருவிழாவை அழகா பார்க்க முடியுமா? குழந்தைய பார்க்க முடியுமா? கூடுதல எங்க போயிச்சே கருமாந்திரம், அதுக்குதான் வீட்டுல இருக்கிறேன். இங்க கூட்டு வந்து பையன் எங்க போச்சு அதான் தேடி போறோம். கல்யாணத்துக்கு போறோம். பாரு இது எங்க தெரியாதுதான் கல்யாணத்துக்கு போறோம். ஆமா ஆமா. குழந்தைய அழைச்சிட்டு போறோம். தாலி கட்டுறது கண்ணுல பாக்குறோமா குழந்தைய பாக்குறோமா? எல்லாம் அங்கதான் கண்ணுக்கு புள்ள மேலதான் அங்கும். அது போல தேவர் ரகசிய பேசும் இடத்தில் குழந்தை வந்திருக்கிறது. ஆனால் குழந்தையோடு வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறான் தேவேந்திரன் என்றால் இந்த எண்ணம் எப்படி வந்தது? யாரிடம் இருந்து வந்தது? வந்தது இதை அங்க அறிந்துதான் அதை அறிந்து பார்க்க வேண்டும். பார்க்கணும். அப்படியா தேவி சாமி? ஏதோ ரகசியமாக இருக்கிறது. நான் உடனடியாக சென்று வருகிறேன். போயிட்டு வருவாருங்க. சுவாமி அண்டாவா தேவேந்திரா ஐயா, செங்கலுடன் மீது ஏறி தெய்வ ரோகம் வந்து விட்டு. அப்படியா? ஆமா. நீ வழக்கம் போய் எழுதுவது எப்படி? வழக்கம் போல தேவர்கள் எல்லாம் தெய்வ சங்கம் வர வேண்டும் என்று எழுதுவேன். குழந்தையோடு வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறாயே, என்ன காரணம்? இந்த யோசனை சொன்ன சுவாமி, வார வாரம் வழக்கமாக எழுதுவது எப்படி என்றால், தேவர்கள் தெய்வ சேவை கூட்ட வேண்டும், தெய்வ சேவல வந்து அமர வேண்டும், எல்லாம் தெய்வாம்சம் சாப்பிட்டு விட்டு மீண்டும் வீட்டுக்கு போகணும் எழுதியிருப்பேன். இன்றைக்கு குழந்தையோடு வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறாயே, என்ன காரணம்? என்ன காரணம் ஒன்றும் புரியல. நாரதர் வந்தாரு. யாரு? நாரத முனிவர் வந்தாரு. அப்படியா? நாரதர் இங்க இருக்கிறார், வந்திருக்கிறார், தெய்வத்தில் இருக்கிறார். நாராயணம் நாராயணம் தாத்தா நமஸ்காரம், தாத்தா நமஸ்காரம், தாத்தா நமஸ்காரம். நாரதா தாத்தா, நாரதன் கதகம் நன்மை எல் முடியும். உண்மை தாத்தா. நாரதா, குழந்தையோடு வர வேண்டும் என்று ஆர்வத்தில் நீ சொல்லியிருக்கிறாயே, என்ன காரணம்? சாமி, எத்தனை நாள் வரையிலும் அனைத்து ராஜாக்களும் அவரவர் மனைவியோடு இந்த தேவசபைக்கு வந்தார்கள். ஆனால் மிருகண்டியர் மகாதிசியாகப்பட்டவர் அவர் இத்தனை நாள் வரைக்கும் இந்த தெய்வ சபைக்கு வரவில்லை. அதனால் அனைவரும் குழந்தையோடு வர வேண்டும் என்று நான் தான் தெய்வங்களுக்கு கட்டளையிட்டேன். புரிகிறது நாரதா? பணம் கட்டு கட்டாக பணம், ஆமா, கத்த கத்தையாகத்தான் செய்தி சொல்லக்கூடிய தங்க கட்டிகள் உண்மை அவனிடத்தில் மிகுதியாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? அக்கரகாலத்தை ஆளக்கூடிய கோசகாபுரி மன்னன் அந்த மிருகண்டையனுடைய தந்தை தாதா, ஆமா, அவன் பெரிய பணக்காரன், அவனுக்கு குழந்தையே கிடையாது. இவனுக்கு 85, அவன் வீட்டுக்கு அருகே 65. ஓஹோ, இது வரைக்கும் குழந்தை இல்லை. உண்மை. குழந்தை என்றால் என்னன்னு தெரியாது. தெரியாது. தெய்வ பக்தி என்னன்னு அவனுக்கு புரியாது. தெய்வங்கதா செல்வங்களை அதிகமாக கொடுத்திருக்கிறத தவிர மனநிலை செல்வத்தை கொடுக்கவில்லை. அப்படிப்பட்டவருக்கு புத்தி கற்பிக்க வேண்டும். அதற்காக நீ குழந்தையோடு வர வேண்டும் என்று எங்களுக்கு மட்டும் எழுதினாயா நிருபம்? இல்ல அக்கரகாலத்துக்கும் அனுப்பியிருக்கிறாயா? அனைத்து தேசத்துக்கும் அனுப்பியிருக்கேன். அப்படியா? தேவேந்திரா, எல்லா தேவர்களும் வந்திருக்கிறார்கள். இன்னும் அக்கரகாலத்த மன்னன் வரவில்லை. ஆனால் அவன் வந்தால் அவனுக்கு உயர்ந்த சிமாதானம் போடும். சரி சுவாமி, தேவமிருதம் அளித்த பிறகுதான் இந்த தேவ ரகசியத்தை நான் உணர வேண்டும். நாம மூணு பேர் அங்க கேணும் இல்லையா? ஆனா ஒரு நிபந்தனை, இப்ப கலியுகத்தில் நடக்கிறது அதான்,
பேண்ட் சூட்டு போட்டு வந்தாக்க அங்க ஐயான்னு கூட்டு போய் உள்ள உட்கார வச்சு நல்லா பரிமாறுறாங்க. வேஸ்டி கைட்னு வந்தா கொஞ்ச நேரம் இருப்பா பாரு சாப்பிடு வேண்டாங்க. அதுக்கு என்ன காரணம், நீஸ்டர் இருக்கிற மாதிரி அவனை பார்த்துதான் இந்த கறி குத்துற சேர்த்து போட்டு போறவன போன வாங்க ஏன்னு உள்ள உட்கார வைக்கிறாங்க. வேஸ்டி சேர்த்து போட்டு வரவன வந்தா கொஞ்சம் இருப்பா பரமா சாப்பிடு பண்றாங்க. கம்மனு கோமனு கேட்டு உள்ள நுழைஞ்சு கூப்பிட்டு போட்டு அது போல தாதாவாக இருக்கப்பட்ட அவனுக்கு எல்லாரும் கீழமர வேண்டும். அவன் மட்டும் சிம்மாசனத்தில் சிம்மாசனம் போட வேண்டும். ஆமா சரி செஞ்சலாம், மறந்து விடாத. சரி சார், சீக்கிரமாக அவன் வருவான். எதிர்பார்த்து கொண்டு நின்று தேவமரத்தை அழிக்க வேண்டும். தேவமரம் ரெடியாகட்டும். தேவர் கூட்டத்திலே நாரதன் இருந்தான் என்றால் அங்கே ஒரு நற்செய்தி ஒன்று நடக்கும். ஆமா, இதற்கு முன்பாக இன்னொரு தேவர் சபை கூட்டினான். அந்த தேவர் சபையிலே அவரவர் மனைவிமார்களை கூட்டி வர வேண்டும் என்று கட்டளையிட்டான் இந்த நாரதன். ஆமா, எதுக்கு தெரியுமா? எதுக்கு? சுவாலை என்பவள் அக்னி தேவனை திருட்டுத்தனமாக நெல்லிக்கனியாக செய்து அவள் அங்கத்திலே அடக்கி வைத்துக் கொண்டாள். ஆமா, வாயில அவ கிட்ட இருந்து அக்னி தேவனை வெளியே வர வைக்கிறதுக்காக பெண்களையோடு வர வேண்டும் என்று சொல்லி நிர்பம் எழுத சொன்னான். அதே மாதிரி தேவேந்திரன் எழுதுனா தேவர் சபைக்கு மும்மூர்த்தி தேவர் மனைவிமாரும் வந்தாங்க. சுவாலையும் வந்தால் எவனோடு அங்கே பங்கப்பட்டு ஒளிந்திருக்கும் அந்த அக்னி தேவனை வெளியே விட்டுட்டு ஓடிட்டான். அவளுக்கு தலையை மொட்டடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல உட்கார வச்சு ஊற விட்டே துரத்தி விட்டாங்க. இப்போ குழந்தை இல்லை என்ற ஒரு காரணத்தை வைத்து இந்த கோசகாபுரி ஆண்டு வரக்கூடிய மிருகண்டையருக்கும் ஞானச்சந்திராளுக்கும் பிள்ளை என்பதே ஆசை இல்லை, பணம் காசு நகை இதே பிரதானமாக தெரிந்து கொண்டிருந்தவர்கள் இன்னும் புள்ளன்னா என்னன்னே தெரியாது. இப்படிப்பட்ட ஞாபகம் இல்லாத இருப்பவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் அப்படி என்ற ஒரே காரணத்திற்காக தேவேந்திரத்திலே நாரதன் வந்து சொல்ல, அதன் பிரகாரமே நிர்பமானது எல்லா தேவர்களுக்கும் போக அந்த நிர்பமானது கோசகாபுரி என்று சொல்லக்கூடிய அக்ரகாரத்திற்கு நிர்பம் போயிருக்குது. இந்த நேரத்திலே கொடுத்த பணத்தை வாங்க வேண்டும், வட்டி முதலாம் வசூல் பண்ணி வைக்கணும். ஆமா, எவன் நகை வச்சுட்டு பணம் வாங்கின்னு போன மற்ற விஷயம் தேர்ந்து